ஓகே சனதாஜ் மனுக்கு ஒரு புது விடலை வர இந்த விடல வந்து மைன்கிராஃப்ட் ஹார்ட் கோர் வேர்ல்டோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மாதிரி 2 எபிசோட் போட்டிருக்கேன். ஸோ மறந்துடாமல் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாக என்ன மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு 4K லைக்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சுன்னா எபிசோட் 4 வந்து போட்டுருவேன். ஸோ மறந்துடாமல் எபிசோட் 4 வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் 4000 லைக் ரீச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அனதர் ஃபார்ம் ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்ம். ஹார்ட் கோர் வேர்ல்டில் டெஃபினட்டாக இந்த ஒரு ஃபார்ம் வேணும். அயன் ஃபார்ம் இல்லாமல் கூட இருந்துடலாம், பட் இந்த ஃபார்மில் அப்புறம் இருந்துட முடியாது. ஏன்னா இதோட ரிசோர்ஸஸ்ன்றது ரொம்ப அதிகம். அதுதான் என்ன ஃபார்ம்னா ரைடு ஃபார்ம். ஸோ ரைடு ஃபார்ம் நான் அது வரைக்கும் நான் மைன்கிராஃப்ட்ல நான் பண்ணதே கிடையாதுங்க. நான் வந்து பாக்கெட் எடிஷன்லேயும் சரி எதுலேயுமே நான் பெருசாக எல்லா ஃபார்மும் பண்ணுவேன், பட் ரைடு ஃபார்ம் மட்டும் நான் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி அந்த ஃபார்ம் வந்து கட்ட போகிறோம். கொஞ்சம் ஈஸின்ற மாதிரி தான் இருக்குது. பெட்ராக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டம், அந்த ஃபார்ம் ரொம்பவே கஷ்டம். அது இங்கே ஜாவா எடிஷனில் அந்த ஃபார்ம் ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான திங்ஸை மட்டும் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து டேரெக்டாக ஃபார்மை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ ஃபார்முக்கான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இருக்கிறத வச்சு நம்ம கொஞ்சம் ஈஸியாக நம்ம தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முக்கு நம்ம வந்து எங்கே போகணுன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பில்லேஜர் அவுட் போஸ்ட் தான் போய் ஆகணும். ஸோ அங்கே போய் தான் இந்த ஃபார்மை கட்ட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பில்லேஜர் அவுட் போஸ்ட் வந்து லொக்கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ஃபார்ம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு திங்ஸ் தான் மெயினு. நான் அயன் கிடச்சிருக்குதுங்க, போடா அயன்லேயே வந்து எல்லா டூல்ஸையும் செஞ்சுக்கலாம். ஆர்மர் போட்டுக்கலாம் அயன்லேயே, பட் இருந்தாலும் இந்த கோல்டன் ஆர்மர் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகி அது வந்து ஃபுல்லாக காலி ஆகட்டும். அது வரைக்கும் நான் இப்போதைக்கு கோல்டன் ஆர்மர் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்டாக் அயன் வச்சுருக்கேங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு, இவ்வளோ நாள் இல்லை, ஹார்ட் கோரில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே ரைட்டுங்க, இப்போ வந்து ஒரே ஒரு பூட் மட்டும் செஞ்சுக்கிறேன். என்கிட்ட பூட் இல்லை. ஸோ ரைட், ஒரு அச்சீவ்மெண்ட் வரை கிடச்சிருக்கு, நைஸ். ரைட், ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா வந்து வுட்டு வேணும். ஸோ வுட்டு வச்சு நம்ம நிறையா ட்ராப் டோரு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் தேவைப்படுது, அதையும் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வுட்டு தான் ஃபஸ்ட்டு மெயின். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வுட்டை மட்டும் ஃபாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும், நிறைய வுட்டு தேவைப்படுது. நமக்கு என்ன வுட்டு, சரி ஓகே ஜங்கிள் வுட்டே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜங்கிள் வுட்டே ஃபாஸ்ட்டாக நம்ம குவிக் பண்ணிடலாம். இந்த வுட்டை வச்சு நம்ம இன்னும் நிறையா திங்ஸ் செய்யணும். ஸோ திங்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படியே ஒன்றுனா கலெக்ட் பண்ணிட்டு போனால் தான் வந்து இன்றைக்குள்ளே ஃபார்மை முடிச்சிருவேனான்னு தெரில. ஒன் டேலே முடிப்பேனா இல்லை 2 டேஸ் டைம் எடுத்துக்குமான்னு தெரில. ஓகே ஸோ ஃபாஸ்ட் ரோட் போட்டு விட்ருக்கேன், பார்க்கலாங்க. ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வுட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கடகடன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியல்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஓக்லாக வுட்டாக மாற்றியாச்சு. தென் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டோர். ஸோ ட்ராப் டோர் வந்து ஒரு 30 எத்தனையோ வேணுமே, 28 என்னமோ வேணுங்க, 30 வேணும். ஸோ நான் வந்து 48 ட்ராப் டோர் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபென்ஸ் கேட்டு வேணும். ஸோ ஃபென்ஸ் கேட்டுக்கு வந்து ஸ்டிக்கு நிறையா செஞ்சுக்கலாம். ஓகே ஸோ ஸ்டிக்கு சக்கமாக செஞ்சாச்சு. ஓகே அதுக்கப்புறம் லேடர் வேணும். ஸோ லேடர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா தேவைப்படும், ஒரு 30. எதுக்குன்னா அந்த மேலே கீழேருந்து மேலே போகிறதுக்கு. ஓகேங்களா, அதுக்கு தான் லேடரு. அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ கிளாஸும் வேணும். ஓகே ஸோ நம்மக்கிட்ட சாண்ட் இருக்குது, அந்த சாண்டை வந்து ஃபர்னஸில் போட்டலாம், அது பாட்டு குறுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வேறு என்ன நமக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டோன். ஓகே ஸ்டோனு லாவா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக தேவைப்படுது. ஸ்டோன் நான் போயிட்டு குயிக்காக மைன் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகே ஸோ ஸ்டோன் ஓகே இங்கே ஸ்டோன் இருக்கா, ரைட். ஸோ ஸ்டோன் மட்டும் மைன் பண்ணிப்போம். இதுக்குன்னா ஸ்லாபு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காபிள் ஸ்டோன் தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான். ஸோ கொஞ்சோண்டு ஸ்டோன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லாபு ஆ ஓகே. ஸோ காபிள் ஸ்டோன் ஸ்லாபு ஒரு 6. ஸோ 6 போதும், 12 போதும் நினைக்கிறேன், அவ்வளோதான் தேவைப்படாது. ஓகே அடுத்தது வந்து இப்போ வந்து செஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹாப்பர்லாம் வேணும். ஸோ செஸ்ட்டுக்கு வந்து என்கிட்ட வுட் இல்லை. ஓகே ஸோ வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து செஸ்ட்டு ஹாப்பர் செஞ்சுக்கலாம். 2 செஸ்ட்டு தேவை. அது போக நமக்கு வந்து ஹாப்பருக்கும் வந்து நிறையா செஸ்ட்டு வேணும். ஸோ 4 ஹாப்பர் ஆக்சுவலாக 4 ஹாப்பரு 2 செஸ்ட்டு வேணும். ஓகேங்களா, ஸோ மொத்தம் 4 ஹாப்பரு. மறுபடியும் போய் வுட்டை கலெக்ட் பண்ணோம், எப்பா முடியலைங்க. இது ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சு, என்னடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு 1 டே ஃபுல்லாக போயிடுதுங்க. ஒரு ஃபார்ம் கட்டுறதுக்கு ஆக்சுவலாக 1 டே ஆகிடுது. அதை வந்து ஃபார்ம் பண்ணி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. கிளாஸும் ஒரு வேலையாக எடுஞ்சிருச்சு. இப்போ வந்து லாவா மட்டும் நம்ம கொண்டு போனோம், லாவா அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பில்லேஜ் அவுட் போஸ்ட்டுக்கு போகலாமா, எங்கே பாருங்கள். ஓகே ஓகே ஓகே, அங்கே க்ரீப்பர் வர இருக்கானே. ஐயோ நல்ல வேலை பார்த்துட்டேன் நான். ஓகே இவன் செத்துட்டான், அதே ஆரோ கூறா, ஆரோக்காக தான் வந்தேன். ரைட், இப்போ வந்து க்ரீப்பர் அடித்து கொண்டுருவாங்க, ஏன்னா இது கன்ஃபார்ம் டேஞ்சரு. இது பாருங்களேன் எப்படி குள்ள நரிமே ஒளிஞ்சிருக்கு பாருங்களேன். இந்த ஷேடருக்கு வரத்த ஐயோ ஒன்றுங்க, ஒரு ஹாட்டுங்க செத்துருப்பேங்க. இங்கே தானே என் வேர்ல்டு போயிருக்கும். எப்போ எனக்கு ஏதோ லக் இருந்திருக்கு, ஜஸ்ட் மிஸ் 1 ஹார்ட்டில் நான் தப்பிக்கிறேன், இல்லாட்டி இந்நேரம் என் வேர்ல்டு சோழி முடிஞ்சிருக்கும்.
நல்ல வேலை ஏதோ ஒரு லக்கில் தப்பிச்சிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஷேடர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஷேடரோடு விளாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஷேடரோடு விளாட பிடிக்காது, உண்மையாகவே எனக்கு பிடிக்காதுங்க. எனக்கு ஓவர் பிரைட்னஸ்ஸாக ஒரு மாதிரி எஃபெக்டே நல்லா இருக்காது. சரி, நிறைய பேர் கேட்டாங்க ஷேடர் போட்டு நல்லா ஆர்டெக்ஸோடு போட்டு விளாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் ஷேடர் போட்டிருக்கேன். ஷேடர் நல்லா இருக்கா இல்லை, ஷேடர் இல்லாமல் விளாடலாமா இல்லை ஷேடரோடு விளாடலாமா, கேம் பிளேஸ் போடலாமா அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். இந்த ஷேடர் மாற்றிங்க அந்த ஷேடர் மாற்றிங்க அதெல்லாம் சொல்லுது, ஷேடர் போடலாமா இல்லை ஷேடர் இல்லாமல் விளாடலாமான்றதை மட்டும் சொல்லுங்கள். எனக்கு வந்து இது பெருசெலாம் பிடிக்கல, ஓகேங்களா? எனக்கு வந்து அந்த மைன்கிராஃப்டோட அந்த ஒரு இதே மிஸ் ஆகுது, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. பட் போக போக பழகிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு போட்டு செஞ்சுக்கிட்டேன், இந்த போட்டை வச்சு ஒரு வில்லேஜர் மட்டும் நம்ம பிடிச்சி வச்சுப்போம். இங்கே ரா, இவன் இங்கே இருக்கட்டும், சிவன் வந்து நமக்கு தேவைப்படுவோம். இந்த ஒர்க் ஸ்டேஷனை நம்ம எடுத்துக்கணும், இது நமக்கு ஃபார்முக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பில்லேஜர் அவுட் போஸ்ட் லொக்கேட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக அங்கே போயிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட்டை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிற பில்லேஜர் ஸ்போர்ட். ஓகே, இருக்காங்களா யாராவது? யாருமே இல்லை. ஸோ எப்போவுமே பில்லேஜர் அவுட் போஸ்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஆக்டிவேட்டாக தான் இருக்கும், நம்ம வந்து இன்னும் அது அபேண்டன்ட் அப்படிலாம் இருக்காது. ஓகே, இப்போ வந்து ஒரு 150 பிளாக் டிஸ்டன்ஸ் இருக்கணும், நம்ம பில்லேஜர் அவுட் போஸ்ட் எட்டி பார்த்தா தெரிகிற தூரத்தில் இருக்கணும். அங்கேருந்து தான் நம்ம இந்த ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க ப்ரோ அங்கே போய் பில்லேஜர் அவுட் போஸ்ட்டில் தானே வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, இந்த ஃபார்முக்கு வந்து கிளியரான ஒரு பிளேஸ் வேணும். ஃபஸ்ட் நான் அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ வந்து இந்த இடத்த கொஞ்சம் நீட்டாக கிளியர் ஆகிட்டேன். இந்த இடத்துல தான் ஃபார்ம் வரப்போகுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அங்கே வந்து அவுட் போஸ்ட் இருக்குது, இங்கே ஃபார்ம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்ம் ஒர்க்காகவும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 பிளாக், ஓகேங்களா? 10 பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஒன்று போட போகிறோம். 10x10, ஓகேங்களா? 10x10 ஒரு ஸ்கொயர் ஒன்று போட போகிறோம். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம ஃபார்ம் வந்து வரப்போகுது. லைக் இப்போ நம்ம அயன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், லைக் கிட்டத்தட்டன்னு சொல்ல முடியாது, ஒரு 20% அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ 10x10 வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணி 6 பிளாக்குக்கு கீழே டவுன் போகணும், ஓகேங்களா? ஸோ 6 பிளாக் டவுன் கீழே போகணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கொயர் போட்டலாம். ஸோ கடைசி ஸ்கொயர், ஓகே. ஸோ இதான் வந்து இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டோன்னா ஒரு ஸ்கொயர் ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இஃபல்லாக அப்படியே போட்டலாம். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சிங்க. ரைட், இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இதான் அந்த 10x10. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 6 பிளாக் டவுன் நம்ம கீழே போகணும். ஓகே, ஸோ 6 பிளாக் டவுன் கீழே போயாச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு சங்க் மாதிரி இருக்கும், இந்த சங்குக்குள்ளே தான் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ட்ராப் டோர் நம்ம செஞ்சிருந்தோம்ல, ஸோ அந்த ட்ராப் டோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும், ஓகேங்களா? எல்லா பிளாக்கு மேலேயும் இந்த பிறனா ட்ராப் டோர் வைக்கணும். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வந்துடலாங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒன்று வைக்க முடியாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல அப்படி கட கட கடன்னு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சுட்டு வந்துடணும். வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணுறது நான் பொறுமையாக பண்ணிப்பேன். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சு எல்லா ட்ராப் டோர் வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ க்ளோஸும் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே போயிட்டு 4 டெம்பரரி டேர்ட் வச்சுக்கோங்க சென்ட்ரா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, ஃபென்ஸு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஒரு 4 இந்த சைடு 2, இந்த சைடு 2 வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏறிட்டு இந்த ஃபென்ஸ் கேட்டு மேலே மறுபடியும் 4 டெம்பரரியாக டேர்ட் வச்சுக்கணும். ஸோ 1, 2, 1, 2, ஓகேவா? ஸோ வச்சாச்சு. இப்போ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஃபென்ஸ் கேட்டை, இந்த சைடு 2, இந்த சைடு 2, இங்கே 2, அதுக்கப்புறம் இங்கே 2, இங்கே 2, அதுக்கப்புறம் இந்த சைடு 2. மொத்தம் வந்து 8 ஃபென்ஸ் கேட்டை வந்து அப்படி சைடில் சைடில் வைக்கணும். இப்போ அந்த டெம்பரரியாக வச்சிருக்க டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா கேட்டையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே தான் வந்து இப்போ நம்ம லாவா ஊற்ற போகிறோம். ஆக்சுவலாக இந்த இது ஒர்க் ஆகுமான்றது எனக்கு டவுட்டில் தான் இருக்குது. ஏன்னா அந்த ஃபார்மில் என்ன காமிச்சிருந்தாங்கன்னா இது பாருங்க, கிரிம்சன் கேட் சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? இது வந்து நம்ம ஜங்கிள் கேட்டு, வேறு வுட்டில் செஞ்ச கேட்டில் தான் அந்த பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இது ஒரு நம்பிக்கை இருக்குது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, வரலனா நம்ம வந்து கிரிம்சன் பிளாக் கிரிம்சன் வுட்டு தான் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்போ லாவா வந்து இதில் ஊற்றி பார்ப்போம். நோ, ஃபெயில் ஆயிருங்க, ஊற்றிக்கிச்சு. லாவா கீழே போகக்கூடாது, அழகாக லாவா மிதக்கணும். பட் நமக்கு லாவா கீழே போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். ஸோ வேறு வழி இல்லை. ஐயோ யோப்பா, யாரும் என் வீடு எரிஞ்சிருக்குங்க. என் வீடில் எவனோ ஒருத்தனோட வீடு. ஓகே, நம்ம வீட்டுக்கு பேக் டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு நெதர் போர்ட்டல் நம்ம க்ரியேட் பண்ணி நெதருக்கு போகிறோம். இவ்வளோ சீக்கிரம் போகணுன்னு அவையோ அவசரப்படல, நான் நெதர் கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானில் இருந்தேன். பட் இப்போ வந்து நெதருக்குள்ளே போயே ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா நான் சொன்னல, அந்த ஃபென்ஸ் கேட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ கிரிம்சன் ஃபுட்டில் செஞ்ச கிரிம்சன் வுட்டில் செஞ்ச ஃபென்ஸ் கேட்டு, ஓகேவா? அந்த கேட்டு மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த கேட்டுக்கு அந்த பிளாக் அதை ஒன்று உட் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நெதருக்கு போகிறோம். வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இங்கே வந்து நெதர் போர்ட்டல் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மகிட்ட டைமண்ட் பிகாக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து உடைக்கிறது கஷ்டம். நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி நெதர் போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ணணும். ஃபைனலி நான் போர்ட்டலையும் வந்து வெற்றிகரமாக க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப போராடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை போயிட்டு நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற அது பேர் என்ன, ஐயோ அது பேர் என்ன, ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். ஓகே, இதை வச்சு நம்ம பற்ற வச்சா, ஓகே
போர்ட்டல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம எந்த பயாமையில் வேறு ஸ்பான் ஆக போகிறோன்னு தெரில, அதுதான் நம்ம பர்மனெண்ட்டாக இருக்க போகுது. அதனால நல்லா வேண்டிக்கோங்க, எடுத்தோடனே கிரிம்சனில் வந்துடணும். கிரிம்சன் ட்ரீஸ் உடனே வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வந்த வேலை முடிஞ்சிடும், நம்ம வேறு எதுவுமே பண்ண போடல நெதரில், ஜஸ்ட் இந்த கிரிம்சன் பார்க்க போய் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, ஸோ வி நீட் டு கோ டீப்பர். ஓகே, ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் இது போல். ஓகே, வந்தாச்சு. இது எங்கே வந்திருக்கேன்னா, எங்கடா சம்மந்தம் இல்லாத இடத்துல வந்திருக்கேன், ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த ஷேடர் வந்து நான் வச்சிருக்க ஷேடர் வந்து செட் ஆகலை, நெதருக்கு செட் ஆகாது போல். நெதருக்கு நம்ம வேறு ஷேடர் தான் போட்டு வரணும். ஸோ இது வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது, ரொம்ப பிரைட்டாகவும் இருக்குது. லைட்டு சின்ன லைட்டு போட்டாலே அப்படியே ஓவர் பிரைட்டாக தெரியுது. ஓகே, ஸோ இப்போ மேலே ஏறிட்டு நம்ம எந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்கோம்னா, எங்க என்னங்க மைன்கிராஃப்ட் ட்ரெய்லரில் பார்க்குற மாதிரி இருக்குது. நெதர் பயங்கர டெரராக இருக்குடே, நெதர் சர்வைவல் பண்ணுறவன்டா, எனக்கே இந்த இடம் டெரராக இருக்குடா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போகணும், அங்கே தான் வந்து இப்போ தான் கிரிம்சன் ட்ரீ இருக்குது ஆப்போசிட்டில். ஸோ இப்போ குதிச்சு போகணும், ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ கிரிம்சன் ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது, வேறு லெவல் நைஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த போயிட்டு நம்ம குதிக்கணும். கிரிம்சன் தானே அந்த ஃபாரஸ்ட்டு பேர், இந்த வுட்டு பேர் என்ன தான் இந்த வுட்டு. ஸோ வந்தாச்சு. இப்போ இந்த வுட்டுக்கு பேர் என்னன்றது மட்டும் நம்ம பார்த்துப்போம். கிரிம்சனா அப்படின்றத பார்த்துக்கோம். கிரிம்சனா பச்சை கலராக இல்லை ரெட் கலர் வுட்டா அப்படின்றது தெரில. நெதர் சர்வைவெல்லாம் பண்ணுறேன், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்ல மாறேன்ட்டேன். நெதர் சர்வைவல் நான் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா, ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் நெதர் சர்வைவல் பார்க்காம இருந்தீங்கன்னா, அப்போ தான் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா, நெதர் சர்வைவலும் போய் பாருங்கள். நெதரில் மட்டுமே சர்வைவ் ஆகிற ஒரு சீரீஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ மறந்துடாமல் அதையும் இப்போ செக் பண்ணுங்கள், மேலே ஐபட்டில் லிங்க் இருக்கும், அங்கே போய் பார்த்துங்க. ஓகே, போதுமான அளவுக்கு உட்டு கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக இப்போ போகணும், போட்டலுக்கு போகணுங்க. வழி எங்கேன்னு தெரில இவனுங்க. நல்லவேளை லக்கிலே நான் கோல்டு போட்டிருக்கேன், அது செய்யாமல் நான் கோல்டு போட்டு வந்திருக்கேங்க. ஏன்னா நான் நினச்சேன் வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது, ஸோ அயனில் கோல்டு ஆர்மர் வேஸ்ட்டு, இது நம்ம யூஸே ஆகாதுன்னு நினச்சேன். இப்போ கரெக்டான நேரத்தில் யூஸ் ஆகுதுங்க. இந்நேரம் நான் கோல்டு ஆர்மரை வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிருந்தேன்னா, யாரும் என்னை போட்டு புதச்சி எடுத்துகிட்டு போனேங்க. நல்ல வேலை அடி வாங்காமல் போகிறோம். இந்த காஸ்ட்டு கீஸ்ட்டு யாருமே ஸ்பானாவலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நெதருக்கு போகும்போது பயந்துக்கிட்டே இருந்தேன், ஏதாவது ஒரு ஆப்பு வரும், ஏதாவது ஒரு ஆபத்து வரும்னு நினச்சேன். எதுவுமே வரலை, இப்போ வரைக்கும் நல்லா தான் போகுது. நம்ம ஃபாஸ்ட்டாக போனோம், எனக்கு இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகாமல் போனனால எனக்கு வந்து மண்டை வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக போனணும், நம்ம அந்த ஃபார்ம் எப்படியாவது ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வெறிகொண்டு தேட ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகே, நெதர்னால போய்க்கலாம். எனக்கு வந்து ஆக்சுவலாக நெதரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன், சரி பரவாயில்ல நெதர் தான் போய்க்கலாம், ஃபார்ம் கட்டி முடிக்கணும் எப்படியா, ஃபார்ம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் சரி ஸ்டார்டிங்கில் நெதர் போயிடலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ சீக்கிரம் வருவேன் நான் எதிரே பார்க்கலங்க. நான் நினச்சேன்னா ஒரு 10-12 வீடியோ கழிச்சு நம்ம நெதருக்கு போய்க்கலாம், பொறுமையாக நெதர் போகலாம் அப்படின்னு நினச்சேன். 3வது எபிசோட்லேயே நெதருக்கு வந்துட்டேன், என்ன பண்ணுறது, என் பிளான்லாம் நாசமாக போகுது. ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம எதுவுமே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ குயிக்காக போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வுட்டை செஞ்சுட்டு எல்லாத்தையும் வந்து ஃபென்ஸ் கேட் எல்லாம் ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணிட்டு இப்போ பேக் டு நம்ம ஃபார்முக்கு போயணும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இவனுங்க வேறு நான் கூப்பிட்டு போகணும், இவனுங்களை இப்போ கூப்பிட்டு போகிறோமா இல்லை, சரி ஓகே வந்து இவனுங்களை பொறுமையாக பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போயே வந்து போட்டு இருக்கிற தலைவலிலாம் வேண்டாம். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபென்ஸ் கேட்டை ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே லாவா ஊற்றணும். ஸோ ஒர்க் ஆகுதா இல்லையான்றது டவுட்டு தான், இப்போவும் டவுட்டு தான். கரெக்டாக ஒர்க் ஆகிடு ப்ளீஸ். ஓகே 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 ஓகே, பர்ஃபெக்ட். பார்த்தீங்களா, முன்னாடி நம்ம வச்சப்போ என்னாச்சுன்னா அப்படியே லாவா கீழே போச்சு, பட் இப்போ வந்து அப்படியே அழகாக லாவா வந்து ஃப்ளோட் ஆகுதுன்னா அதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஸோ அது வந்து நெதரில் வந்து யூஸ்வலாக என்ன இருக்கும், அந்த லாவா தான் இருக்கும். அதை தாங்கிறதுக்கு பொட்டென்ஷியல் வந்து நெதரில் இருக்கிற வுட்டுக்கு இருக்குது, பட் நம்ம ஓவர் வேர்ல்டில் இருக்கிற வுட்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் கிடையாது. அந்த ஒரு ரீசனால தான் அந்த வுட்டு கேட் வந்து நல்லா தாங்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நமக்கு வந்து தண்ணி வேணும். ஸோ 4 பக்கெட் தண்ணி வேணும், அதுக்காக 2 பக்கெட் தண்ணி என்கிட்ட, 2 பக்கெட் இருக்குது, மறுபடியும் இன்னும் 2 பக்கெட் எடுக்கணுமேன்றதுக்காக சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் ஒன்று பக்கத்துலேயே பண்ண போகிறேன், அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 4 பிளாக் தண்ணி, சி 4 பக்கெட் தண்ணி போதுங்க. ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இப்போ தண்ணியை வந்து இப்போ இதெல்லாம் நம்ம கீழே ஊற்றணும். நம்ம இப்போ ஃபார்ம் சங்க் தோண்டிருக்கோம்ல, ஸோ குழி அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ஊற்றுட்டோன்னா ஓரளவுக்கு ரெடி. இப்போ வந்து எவ்வளோ 50% ஆஃப் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பெட்ராக்கு பாக்கெட்டுனா ஒர்க்கே ஆகாது, தயவு செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. போன வாட்டி நிறைய பேர் வந்து அயன் ஃபார்ம் ட்ரை பண்ணி ப்ரோ எனக்கு பாக்கெட் அடிஷனில் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். அதனால் அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, இது வந்து ஒன்லி ஃபார் ஜாவா எடிஷன். பாக்கெட் எடிஷனுக்கு வேறு மெத்தட், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓ என்ன சொல்கிறது, பூமிக்கு மேலே, ஐ மீன் ஸ்கைக்கு போய் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மு. அதனால தான் நான் பாக்கெட் எடிஷன் அந்த ஃபார்ம் கட்டலை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸின்றனால நமக்கு ஜாவா எடிஷனில் ஈஸியாக கட்டிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே உடச்சிட்டு போயிட்டு இப்போ தண்ணி 4 பக்கெட் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு கார்னரில், இந்த சைடு ஒரு தண்ணி பக்கெட் கார்னரில், இன்னும் 2 பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வந்து 2 கார்னரில் ஊற்றிடலாம். ஓகே, இப்போ மேலே போகலாம். ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 4000 லைக்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருக்கேன்,
அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக உடச்சி விட்டலாம். ஸோ இப்போ ஐயோ தெரியாமல் முடிச்சிட்டேனே. ஓகே, இங்கே ஒரு பக்கெட் தண்ணி. ஓகே, கடைசி பக்கெட் தண்ணி. இப்போ அந்த தண்ணி எல்லாமே ஃப்ளோட் ஆகி கடைசியாக நாலு பிளாக். ஓகே, இதை சரி பண்ணிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளாக் கிட்டே வந்து நின்றோம். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற நாலு பிளாக் வந்து நம்ம கரெக்டாக தோண்டணுங்க. ஓகேவா, நம்ம அயன் ஃபார்ம் பண்ணுவோம் அதே மாதிரி தான். இந்த இதில் வந்து 21 பிளாக்ஸ் நம்ம அடியில் போகணும், டவுன் போகணும். ஸோ 21 பிளாக்ஸ் நான் தோண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ 21 பிளாக்ஸ் ஆகிடுச்சு அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம், 21 பிளாக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் 21 பிளாக்ஸுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து டேரெக்டாக இங்கே மேலே லாவாக இருக்கும். இங்கே தான் வந்து நமக்கு வந்து ரைட் நடக்கும்போது அந்த மாப்ஸ்லாம் இங்கே வரும், நம்ம இங்கேருந்து கீல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரூம் இங்கே மேக் பண்ணோம், எக்ஸ்பி ஃபார்ம் ஒன்று பண்ணுவோம்ல அதே டெம்ப்ளேட் தான். ஸோ ரூம் க்ரியேட் பண்ணிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பர் செஸ்ட்லாம் வச்சுருவோம்ல, இங்கே லேடர் போட்டுருவோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை, புதுசாக எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயம் இங்கே புதுசாக இருக்குது, அதை மட்டும் நம்ம பொறுமையாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு செஸ்ட்டு வச்சிடலாம், அதுக்கப்புறம் ஹாப்பர். ஸோ நாலு ஹாப்பர் இங்கே, ரெண்டு இந்த ஹாப்பரை இந்த செஸ்ட் வச்சு, இந்த ஹாப்பரை இந்த ஹாப்பரோட கனெக்ட் பண்ணிடணும், இந்த ஹாப்பரை இதோட கனெக்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேர்ட்டு, நாலு டேர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பர் மேலே வச்சுட்டு ஷவல் எடுத்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ட்டை வந்து சரி பண்ணி விட்டணும். ஸோ இந்த டேர்ட் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக், அதாவது கொஞ்சம் முன்னாடி வந்து ரெண்டு ஸ்டோன் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே ஓகேவா, இதுக்குன்னா வெக்ஸ் வந்து உள்ளே வந்துடக்கூடாது, அதுக்காக தான். அதுக்கு எவாக்கரண்ட்டான வெக்ஸை ஸ்பான் பண்ணி விட்ருவோம். ஸோ வெக்ஸ் அந்த கேப் உள்ளே வர முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையினால் அதை வந்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கான வழியை மட்டும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம லேடர் கொண்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து குயிக்காக வந்து நம்ம எல்லாத்தையும் உடச்சி விட்டு லேடர் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடம் கொஞ்சம் நீட்டாகிடும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு மேலே போயிட்டு வில்லேஜரை மட்டும் எப்படியாவது கூப்பிட்டு வரணும், அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இருக்கிறதுலே கஷ்டமான வேலை எதுனா அந்த வில்லேஜரை போயிட்டு கூப்பிட்டு வந்து இந்த ஃபார்மில் வைக்கிறதா. எவ்வளோ கஷ்டம், தூரம்லாம் இல்லை, டிஸ்டன்ஸ் அவ்வளோ இல்லைங்க, ரொம்ப கிட்ட தான். ஓகேங்களா, இந்த இப்போ இந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு 400-500 பிளாக் தள்ளி தான் இருக்குது, ரொம்ப தள்ளி தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரே அங்கே அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டெரகோட்டா மலை, அதுக்கு பின்னாடி தான் வீடு. ஓகேங்களா, அந்த டிஸ்டன்ஸை மட்டும் எப்படியா க்ராஸ் பண்ணி வில்லேஜஸை கொண்டு வரணும், அதுதான் பெரிய வேலையாக இருக்குது. அதை மட்டும் எப்படியாவது நான் பண்ணி ஆகணும், அதுதான் தலைவலி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த லாவாக்கு மேலே தான் இந்த வில்லேஜ் இருக்கு, நம்ம வந்து இடம் கொடுக்க போகிறோம். ஸோ வில்லேஜர் வைக்கிற இடம் வந்து இப்போ நம்ம செட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நான் எப்படியா கீழே போகணும், அந்த லாவாக்கு மேலே ஒரு டெம்பரரி பிளாக் வைக்கணுங்க, மொத்தம் 6 டெம்பரரி பிளாக் வைக்கணும். ஸோ அந்த டெம்பரரி பிளாக் அளவெடுக்கிறதுக்கு நான் கீழே போய் தான் ஆகணும். ஸோ அதனால் இப்படி தான் படிக்கட்டுமே வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஆக வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே போகலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம், ஏன்னா இன்னும் பிளாக் என்னால் டச் பண்ண முடியல. ஸோ இன்னொரு பிளாக் கீழே டவுன் போட்டு இங்கே ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் உடச்சிடலாம். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறந்து நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதையும் உடச்சி விட்டலாம். இப்போ வந்து பிளாக் வைக்க முடியுமா, டெம்பரரி பிளாக் வைக்கணுமே, வைக்க முடியுதா, வைக்க முடியுதா? ஆ ஓகே, இந்த இடம் ஓகேவா. ஸோ ஒன்று ஓகே, இந்த சைடில் இருக்கெல்லாம் உடச்சிடலாம். இந்த அளவுங்க எக்ஸாக்டாக இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்க, இதே மாதிரி வந்து அந்த லாவாக்கு மேலே வந்து பிளாக் வைக்கணும், ரொம்ப கஷ்டம் அது. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் டவுன் போகணும், பட் பரவாயில்ல, நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டு பிளாக் இது, 3, 4, 5, 6, 7. ஓகே, 6 ஓகேங்களா. 6 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றணும். இதுக்கு மேலே இல்லை இல்லை, இது உடச்சிடலாமா, இல்லை இன்னொரு பிளாக் வச்சுப்போம். ஓகே, இதுக்கு மேலே வந்து கிளாஸ் வச்சிடலாம். ஓகேவா, ஸோ மிச்சம் எல்லாமே டெம்பரரி பிளாக் தான், இப்போ வைக்கிறதான் கரெக்டான பிளாக். இப்போ வந்து கிளாஸ் வச்சுட்டு இங்கே ஒரு சின்னதாக வந்து 4x4 வந்து பிளாக் கட்டிடலாம். சரி, 2x2. இப்போ இதை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால் கட்டணும். ஸோ ஒன்று இங்கே ஒன்று வச்சுட்டு ரெண்டு பிளாக் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸில் வால் கட்டிடலாம். கிளாஸ் சூப்பராக இருக்குல்ல, இந்த ஷேடரில் ஒரு நல்ல விஷயம் வந்துன்னா கிளாஸு வாட்டர் சூப்பராக இருக்கா, அந்த க்ளோவாக ஒரு எஃபெக்ட். அங்கே பாருங்க, கீழே பாருங்களேன், அந்த சன்லைட் பட்டு அந்த தண்ணியில் வந்து அந்த கிளாஸ் படுது. ஓகேங்க, சன்லைட் மூலமா இல்லை, கிளாஸ் மூலயமா சன்லைட் பட்டு கீழே அந்த தண்ணியில் வந்து அந்த வெளிச்சம் படுறதுனால அது அவ்வளோ அழகாக தெரியுது. அது மாதிரி நம்ம ரியலாக பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இடத்த ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வில்லேஜரை கொண்டு வர்றது தான் பெரிய விஷயமா இருக்கும். இப்போ ஸ்டெப்ஸு மட்டும் போட்டுப்போம் வில்லேஜருக்கு, ஏன்னா லாவாக இருக்கிறனால டேரெக்டாக கீழே விழுந்தாலும் சித்தாலும் சித்துருவான். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து வில்லேஜர் எப்படியா கொண்டு வரணும், எனக்கு ஒருத்தம் போதும், ஆனால் எனக்கு ரெண்டு பேர் உட்காந்துருக்கானுங்க. ஃபஸ்ட் நம்ம போட்டை உடச்சி விட்டலாம். கமான், டே போதும்டா, என்னடா உடைய மாட்டேங்குது. ஓகே, அவ்வளோதாங்க, உடச்சாச்சு. இப்போ வந்து ஒருத்தன் அப்படியே அழகாக தூக்கிட்டு வரணும். டே ஐயோ, இது வேறு டார்ச் வேறு கையில் வச்சிருக்கேன், அது வேறு ப்ளேஸ் ஆகிடுதுங்க. டே டே டே, ஒருத்தன் ஏறுங்கடா, ஒரே ஒருத்தன் ஏறுறா, டே ஏறா ஏறுங்கடா, இப்போலாம் ஏற மாட்டானுங்க. சும்மா நேரம்லாம் ஒருத்தன் போய் எப்படி மாட்டினானே தெரில, இன்னொருத்தன் எக்ஸ்ட்ரா. டே டே, நீயாவது ஏறா ப்ளீஸ்ரா, டே டேய் தலையில் தலைப்பா கட்டினவனே. ஓகே, ஸோ ஓகே, ஒரு வழியாக வந்து ஏற்றியாச்சு. இப்போ இவனுங்களை எப்படியாவது நான் சேஃபாக கொண்டு போகணும். ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கு எந்தளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரில. நம்ம என்ன பண்ணணுன்னா கையில் ஒரு வாட்டர் பக்கெட் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் போகிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் போய்க்கலாம். ஓகே, நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு
இப்போ இந்த மேலே ஏற்றணும், ஒரு பிளாக் மேலே ஏற்றணும்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த ஃப்ளோட்டிங் ஆகிற தண்ணி மேலே போட்டை விட்டிங்கன்னா மேலே போகும். ஏடா முங்கிடுச்சு, ஏடா டைட்டானிக் கப்பல் கவுந்துருச்சு, ஐயோ இது ஒர்க் ஆகுமே, ஏன் ஒர்க் ஆகலை, பாக்கெட் அடிச்சிருந்தெல்லாம் ஒர்க் ஆச்சு, ஐயோ ஏங்க இது ஒர்க் ஆனதாங்க என்னால் கூப்பிட்டு போக முடியும் அவனை, அடே மண்டையா எங்கடா போகிற இறாரா, டே 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 அவன் போனால் போகிறான்டா, நீ வாடா ப்ளீஸ்ரா, ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க, ஏடா உயிர் போகிற நேரத்தில் ஆஃபர் கேட்குதாடா ஆஃபரு, டே எனக்கு உட்காரா போட்டில் உட்காரா, அவனை அழகாக தூக்கிட்டு போயிடறா, கிட்ட தாண்டா ஒரு 400 பிளாக் தாண்டா, அழகாக போயிடலாண்டா, தண்ணியை போட்டு போட்டே போயிடலாண்டா, வாடா டே ஓடாதா ஓடாத சொல்கிறதே கேளு, ஏங்க இவன் போகிறாங்க, இந்த வந்துட்டேன் ஆ ஓகே பிடிச்சிட்டேங்க, ஓகே ஸோ இப்போ வந்து அழகாக நான் சொன்ன மாதிரி தண்ணியில் போட்டேனா கண்டிப்பாக போகலாங்க, ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க, எனக்கு ஒர்க்காக இருக்குன்ற நம்பிக்கையில் அதனால தான் ஏற்றுனேன், டே ஏறா இது சரிப்பட்டு வராது, நம்ம ஏற்றி பார்க்கணுங்க, ஓகே ஸோ ஏற்றி டேரெக்டாக கண்டினியூ பண்ணலாம், ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போட்டாச்சு இவனை உள்ளே, இவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட கிளாஸ் இல்லை, அதனால் ஸ்டோனை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்த கிளியராக வச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம், ஓகே ஸோ கிளியர் பண்ணியாச்சு, எல்லாமே நீட்டாக்கியாச்சு, இப்போ போயிட்டு நம்ம போயிட்டு சண்டே இழுத்து விடணும். இப்போ இந்த ஃபார்ம் ரெடிங்க, இப்போ இந்த ஃபார்ம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வில்லேஜரோட கேப்டன் வச்சு இருப்பான்ல ஒருத்தன், ஃப்ளாக் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான் பார்த்திங்களா, அவனை போயிட்டு நம்ம அடித்து பேட் ஓமன் எஃபெக்டை வாங்கிட்டு வந்தால் போதும், ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், அப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஏய் நீ அடா என்னடா சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு, எப்படி அவன் வந்தான் ஸ்பான் ஆகிட்டனா, ஓகே ஓகே ஸ்பான் ஆகிட்டான் போல், எனக்கு வேணா டே நீலாம் வேணாடா, எனக்கு வந்து இந்த ஃப்ளாக் வச்சுருப்பான் உங்களை ஒரு தலைவன், அவன் வேண்டா அவன் இருக்கானான்னு வர தெரில, ஓகே ஸோ இன்னொருத்தன் வரானா, ஐயோ ஓகே ஓகே பார்த்துறான் நினச்சேன் எங்கள் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நினச்சேன், வாடா 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 வாடாடி வாடா இப்படி வாடா இப்படி வாடா கரெக்டாக குறி வச்சு அடிப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஒவ்வொரு ரீலோடுக்கும் அவனுக்கு 5 செகண்ட் டைம் எடுக்குது, ஸோ அந்த 5 செகண்டில் நான் அடிக்கணும், இந்த ஒன்று ஓகே 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 தள்ளிப்படா, ஐயோ கரெக்டாக அடிக்கிறாங்க, ஏன் இவனுக்கு ஒன்றுன்னா என்ன கொண்டுருவாங்க அவன், ஐயோ ஊற 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 ஆஹா துரத்துறானே, டே நீ உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லைடா, எனக்கு வந்து உங்களோட தலைவன் அடிக்கணும்டா, அந்த சில்ற பசங்களாம் நான் அடிக்க மாட்டேன், ஒன்லி நான் வந்து லீடரோட தான் ஃபைட் பண்ணுவேன், எங்கேன்னு தெரிலங்க அவனை, ஓகே ஸோ அவன் போயிட்டான், ஓகே ஓகே இந்த போர்டு வச்சவன் வராங்க வராங்க, அவன் மட்டும் வரான், வாடா 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 நீ தாண்டா எனக்கு வேணும், வா கீழே வா கீழே வா, ஐயோ கரெக்டாக அடிக்கணும் ஹெட் ஷாட்லாம் வைக்கிறானே, ஏ இந்த குதிரை ஆடுறான், ஆ ஓகே அடிச்சான் அப்படியே இந்த மாடு அடி பார்ப்போம், இந்த மாடு அடி, ஐயோ என்ன அடிப்போம், கரெக்டாக அடிக்கிறாங்க எப்படி ஒளிஞ்சாலும், இந்த ஒன்று ஏய் மாடேண்டா அடிக்கிறேன், இந்த ரெண்டு ஏ ஃப்ளாக குடுறா ஃப்ளாக குடுறா குட்ரா ஃப்ளாக, ஆ ஓகே ஓகேங்க ஸோ வாலண்ட்ரி எக்ஸைல், ஸோ அட்வான்ஸ்மெண்ட் மேடா, ஓகே அப்போடா இப்போ வந்து நமக்கு வந்து பேட் ஓமன் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இப்போ ஒன்றும் இந்த எஃபெக்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃபார்ம் கிட்ட போனாலே ரைடு ஸ்டார்ட் ஆகிடும், பட் ரைடு ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம கீழே போயிடும் ஓகேங்களா, அப்படி இல்லாட்டி மேலே நம்மளை பொறிச்சிருவாங்க, ஏ கீழே போடா ஐயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ரைடு, கீழே போடா ஐயோ ட்ராப் டோர் 3 எவனோ உள்ளே வந்துருப்பான், ஓகே ஆ யாவனுமே உள்ளே வர மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு அறிவு கிடையாது, ட்ராப் டோர் திறந்து வர அளவுக்கு யாருக்குமே அறிவு கிடையாது. ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், ஒன்றும் இல்லை ரைட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா மேலே வில்லேஜர் இருக்கானா அவனை பார்த்துக்கிட்டே எல்லோரும் வந்து அந்த கீழே சர்க்கஸில் விழுந்துருவானுங்க, அதில் வந்து நமக்கு தண்ணியை வச்சுருக்கோமா அதில் இருந்து அழகாக அப்படியே வலிக்கிட்டு வந்து விழுவாங்க. இந்த பெல் அடித்தவனுங்களேன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பெல் அடித்தானா நமக்கு எனிமி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்னு சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் பெல்லே என்னால் அடிக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒவ்வொரு அடியாக அடித்து நம்ம ரைடை கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு வந்து லூட்ஸ் கிடைக்கும், அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஸோ நான் கொஞ்ச நேரம் வந்து ஏஃப்கே பண்ணி இந்த ஃபார்மை அச்சு இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுற எவ்வளோ லூட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக, ஓகே ஸோ ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ஸோ ரைடு முடிய போது இன்னும் ஒரு 3-2 லேயர் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 லெவல் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாம். ஓகே முடிஞ்சு, நம்மக்கிட்ட 2 டோட்டம் ஆஃப் அண்டைங்க இருக்குது. ஸோ ஃபைனலி எதுக்கு வந்தோமோ அது கிடச்சிருச்சுங்க. இந்த ஃபார்ம் நான் எதுக்காக மேக் பண்ணேன்னா டோட்டம் ஆஃப் அண்டைங்காக தான் மேக் பண்ணேன், ஃபைனலி அதுவும் கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பிளே. ஸோ இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எப்படி இருக்குன்றதே மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், 4000 லைக்ஸ் அதை மறந்துடாமல் ரீச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் போட முடியும். ஸோ மறந்துடாமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.